ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலன் ஸ்பெஷல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்னோடய ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஹெவியாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்து மழை பெய்யுது. அது இந்த வெய்ய காலத்தில் வந்து மழை பெய்யும்போது இன்னும் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து மழை பார்க்குறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஈவினிங் வந்து ஒரு 3:30 வந்து தூங்கலான்னு போனேன். மழை வந்து சத்தம் கேட்டோடனே அப்படியே வந்து மழை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதா பிளானே இல்லை. மழை பெஞ்சிட்டு இருந்தேன்னா அப்படியே வெளியே உட்காந்துட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பால்காரங்க அண்ணா வந்து மழை நின்னதுக்கப்புறம் தான் வந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 5:00 மேலே தான் வந்தாங்க. பால் வாங்கிட்டு வந்தோடனே நான் பால் காய்ச்சி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து கஞ்சி வந்து காய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கஞ்சி காய்ச்சி எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து சத்து மாவு வந்து கஞ்சி வச்சு கொடுக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் போன விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் அதில் சத்து மாவு ப்ரிப்பரேஷன் நாங்கள் எப்படி பண்ணுன்ற அது வந்து நான் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. நான் காலையில் வந்து கம்பு, ராகி, கோதுமை இது மூணும் கலந்து எப்படி கஞ்சி வைப்பனோ அதே மாதிரி தான் இதுவும் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மாவு எடுத்திருக்கேன். இதில் பால் கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் ஊற்று, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் காய்ச்சி கொடுக்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மழைக்கு வந்து சூடாக வந்து ஒரு ஸ்நாக்ஸும் டீயும் குடித்தா செம்மையாக இருக்கும். என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த வெள்ளரிக்காய் வந்து இருந்துச்சு, லைட்டாக பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலான் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டு செடியிலேயே இருந்த காய். இருந்து இது அடியில் இருந்ததுனால பார்க்காத விட்டாச்சு. செடி நல்லா படர்ந்துருந்தது, 2 செடி தான் இருந்தது, நல்லா படர்ந்து அடியில் இருந்ததுனால தெரியலை. அது அன்னைக்கு தான் பார்த்து நல்லா தேடி பார்த்து பறிச்சுட்டு வந்திருந்தோம். சரி, இதை வச்சு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். பாப்பாவுக்கு வந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொடுத்துட்டு வரலாம். கொஞ்சம் ஆறட்டும், ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் ஆறத்துக்கு. அதுக்குள்ளேயும் நம்ம தோல் சீவி துருவி எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காயை. தோல் வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்குது, அதனால் நான் தோல் சீவாமையே நான் இப்போ துருவி எடுத்துக்கிறேன். நான் பாதி கட் பண்ணிவிட்டு பாதி மட்டும்தான் செய்ய போகிறேன். நைட்டு வந்து சப்பாத்திக்கு வந்து இதில் கிரேவி செய்ய போகிறேன். அதனால் பாதி மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம பாதி மட்டும் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து இப்போ செஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே விதை வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். உலர்ந்த விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். கடைசியாக சீவிடுக்கும் போது இந்த மாதிரி தோல் தனியாக வந்துடும், அதை மட்டும் எடுத்துருங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இதில் இருக்க தண்ணியை வடிச்சிடாதீங்க, அந்த தண்ணியில் தான் வந்து டேஸ்ட்டே இருக்கும். அது பிழிஞ்சிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் தண்ணியோடு அப்படியே எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை ஃபுல்லாக உரியறதுக்காக நான் ரவை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். ரவை சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். தண்ணி ஃபுல்லாக அந்த ரவை உறிஞ்சிக்கும், அதுக்காக நான் ரவை சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் போல் இது வந்து ஊறட்டும். இது மெஷர் கம்மன் கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 கப் வந்து இந்த துருவன வெள்ளரி வந்து வந்துச்சு. நான் அதுக்கு வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். தண்ணி அதுவே ஃபுல்லாக உறிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்படி தண்ணி உரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரவை சேர்க்கணும். இதில் இருந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு எல்லாம் உறிஞ்சிச்சு, லைட்டாக தான் தண்ணி இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரவை சேர்த்தேன், தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி கருவேப்பிலை எல்லாம் எடுத்துருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வந்து மல்லியெல்லாம் இருந்துச்சுன்னா மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லியில் ஓவர் ரேட்டாக இருக்குது. ஒரு கட்டு பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ரேட் எடுத்து சீசனில் பார்த்திங்க 5 ரூபாய்க்கு கிடைக்கும்.
ஓவர் ரேட் ஆயிடுச்சு. இதோட அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நீங்க பச்சை மிளகாய் இருந்தா கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ரவை சேர்க்கும் போதே சேர்த்துறாதீங்க, ரொம்ப தண்ணி விட்டுடும். அதனால கடலை மாவு மிளகாய் தூள்லாம் சேர்க்கும் போது அப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுட்டு போட்டு எடுத்துடலாம். நான் தோசைக்கல் வந்து ஆல்ரெடி வந்து அடுப்பில் வச்சுட்டேன், சூடேறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு. நான் திரும்ப வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு, உப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துடலாம். தோசைக்கல் சூடேறிடுச்சு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறலாம். சைடில் அப்படியே டீயும் ரெடி பண்ணிட்டேன், டீயும் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்து விடலாம். திருப்பி போட்டு லேசாக எண்ணெய் விட்டுடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். ஃபஸ்ட்டு இது மட்டும் நான் ஒன்று ஒன்று மட்டும் ஊற்றி எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே கல்லில் வந்து மூணு ஊற்றிட்டேன். ஏன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தான் நம்ம அள்ளி வைக்கிறோம், கேப்பும் நிறைய தான் இருந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாயிடும்ன்றதுக்காக நான் மூணு இதாக வந்து ஊற்றிட்டேன். நான் இதில் வந்து கடலை மாவு சேர்த்துருந்தேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து கோதுமை, மைதா இல்லை கொஞ்சமாக ரவை பாதி அரிசி மாவு பாதி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பைண்டிங்காக நான் வந்து கடலை மாவு சேர்த்தேன். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து வெங்காயம், இஞ்சி, சீரகம் இதெல்லாம் நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியும் நம்ம இதெல்லாம் செய்யலாம். ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. அந்த வெள்ளரிக்காய் வந்து துருவி எடுக்கிற டைம் தான், துருவி எடுத்துகிட்டு அந்த ரவையை போட்டு வச்சுட்டு நம்ம கருவேப்பிலை வந்து பிச்சி எடுத்து வச்சுறதுக்குள்ளே வந்து அது ஊறிடும். ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அதை வந்து உரிச்சு நம்ம அதுக்குள்ளே வந்து தோசைக்கல்லையும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கலந்து விட்டுட்டு மாவு எடுத்து இதில் ஊற்றி சுட்டு எடுத்துடலாம். அந்த டீ வந்து போடுற நேரம் தான் நமக்கு ஆகும் இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கே. அவ்வளோ குயிக்காக வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மலைக்கு சூப்பராக சூடான டீயும் குங்கும ஃபில்டர்ஸும் ரெடியாச்சு. நம்ம சாப்பிட்டு வந்துட்டு மற்ற வேலைகள்லாம் அப்புறம் பார்க்கலாம். டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸும் வந்து சாப்பிட்டுட்டு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, அதனால் தண்ணி சூடு பண்ணி பாப்பாவை வந்து குளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா கஞ்சி கொடுத்து பாப்பாவை தூங்க வச்சாச்சு, அவங்களும் நல்லாகி அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷத்தில் எழுந்திருச்சிட்டாங்க. எழுந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அம்மா கிட்ட வந்து வெங்காயம் உரிக்க சொல்லி அம்மா கிட்ட கொடுத்துருந்தேன். அம்மா வெங்காயம் உரிச்சிட்ருக்காங்க. அம்மா வெங்காயம் ஊற்றிக்குள்ள சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுட்டு வெள்ளரிக்காய் வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் வச்சுட்டேன். இதுக்கான தேங்காயும் வந்து துருவி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து வெள்ளரிக்காயை வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து நம்ம சப்பாத்திக்கும் தேய்ச்சி போட்டுடலாம். அம்மா வெங்காயம் அதுங்களும் உரிச்சிருவாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். மழை வேற பெஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் குயிக்காக வேலை மழை வேற பெஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் குயிக்காக வேலையை முடிக்கணும். பவர் கட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வேலை செய்ய முடியாது. கடாய் சூடேறிடுச்சு. நான் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காவை இதில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டு வேக விட்டுடலாம். இதை வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கான மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ரெண்டு தக்காளி வந்து சின்ன தக்காளி தான், 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில். இதோட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 முடி துருவுன தேங்காய்,
காரத்துக்கு பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் உங்ககிட்ட எது இருக்கோ சேர்த்துக்கோங்க, இல்லைனா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெள்ளரிக்காய் நல்லா வெந்துருச்சு, அரைச்சி வச்சு பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அந்த பச்சை வாசனை தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிருக்கல, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான் நம்மளோட வெள்ளரிக்காய் குழம்பு வந்து சப்பாத்திக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப திக்காச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், கொதி வரட்டும். திக்காக இதே அளவில் இருந்துச்சுன்னா விட்டுலாம், ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மழை பயங்கர கனமாக பெஞ்சிட்ருக்கு, நான் அவசர அவசரமாக வேக வேகமாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தேன். சீக்கிரமாக குழம்பு வச்சுட்டு சப்பாத்தி போட்டு பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். இன்னைக்கு நம்மளோட சப்பாத்தியும் வெள்ளரிக்காய் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம எப்படியோ சாப்பிட்லாம். மழை இன்னும் கனமாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது, இடி மின்னல்லாம் இன்னும் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. பக்கெட்டில் துணி வேற ஊற வச்சு துவைக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் துவைக்க முடியாது, இனிமேல் மார்னிங் தான் துவைக்கணும். பயங்கர இடி மின்னல், மழையும் நல்லா கனமாகவே பேஞ்சிக்கிட்டுருக்கு. சாப்பிட்டு இனிமேல் தூக்குவாடு தான். கிளைமேட் செம்மையாக இருக்கும், ரொம்ப நாள் கழித்து வந்து கனமாக மழை பேஞ்சிருக்கு. இனிமேல் நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டு நல்லா தூங்கலாம் இதுக்கு அந்த கிளைமேட்டுக்கு. என்னோடய வ்ளாக் வந்து இதோட முடியுது. நானும் மழையை என்ஜாய் பண்ணதை போல் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.